ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி வெல்கம் டு ட்ரிபிளம் சேனல் மணி மார்க்கெட் மில்லுனு இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி வர்த்தகம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நியூஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஒரு சைட் வேஸில் ட்ரேட் ஆச்சு வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ஒரு மிக்சட்ல இருந்ததால இந்தியன் மார்க்கெட்டும் இன்னைக்கு எந்த விதமான ஒரு பெரிய வேரியேஷனும் இல்லாம அப் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எம் பேட்டர்லயே ஒரு சைடு வேஸில் ட்ரேட் ஆச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய லெவல் பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்ற லெவலில் ஓப்பன் ஆகிட்டு பதினோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுன்ற ஒரு ஹை பாயிண்ட்டுக்கு போயிட்டு லோ பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு அப்படின்ற லோவில் வந்துட்டு ஒரு சின்ன ரெக்கவரி பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு அப்படின்ற லெவலில் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கமும் வீக்கம் ஆல்மோஸ்ட் ஒரு டோஜி மாதிரி விழுந்திருக்கு இன்றைக்கி சார்ட்டில் வந்து எப்படி அந்த இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம லைவ் சார்ட்டில் நிப்டி நிஃப்டியினுடைய லைவ் சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வர்த்தகம் பண்றதுக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இதுதான் வந்து நிஃப்டியினுடைய சார்ட்டு இப்போது இன்னைக்கு ஒரு பெரிய வேரியேஷன் இல்லாததால் நாளைக்கு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் இந்த ரெட் கலர் கிராஃப் வந்து ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் இந்த ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தாறு ஒரு பதினோராயிரத்தி நூற்றி எழுபது அப்படிங்கிறத வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சுக்கிட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ஒரு பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிறத வந்து வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி போகிறதால வேர்ல்டு மார்க்கெட்டோட நியூஸை எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருங்க கரெக்டாக ஒரு மதியம் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நம்ம மார்க்கெட்டில் எப்பயுமே ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்குது காலையில் ஓப்பன் ஆகும் பொழுது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாலும் ஆஃப்டர்நூன் மதியம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ல்டு மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம மார்க்கெட்டில் ஒரு சேஞ்ச் வருது அதனால் வர்த்தகம் பண்ணுறவங்க கண்டிப்பாக வேர்ல்டு மார்க்கெட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வர்த்தகம் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஓப்பனிங் பாயிண்ட் முப்பதாம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இந்த ரெட் கேண்டில் வந்து ஓப்பன் ஆச்சு அதற்கப்பறம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு அப் டவுன் இதான் வந்து எம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஒரு ரேஞ்சில் தான் இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆச்சு இன்னைக்கு கிராஃப் இன்னைக்கு சார்ட் எடுத்து என்ன லெவல்னு சொல்லி பார்க்கலாம் ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து இந்த பாயிண்ட் ஒரு பதினோராயிரத்தி முந்நூறுன்றது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹையாக இருந்தது அதை வந்து இன்றைக்கி டச் பண்ணாமல் அதற்கு கீழேயே ட்ரேட் ஆச்சு அதே மாதிரி ப்ரீவியஸ் டேவோட லோன் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோராயிரத்தி நூற்றி எண்பது இதை வந்து ஒரு ரேஞ்சாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாக வந்து ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டாக இருந்தது ப்ரீவியஸ் டேவோட ஹையவும் டச் பண்ணல ப்ரீவியஸ் டேவோட லோவும் டச் பண்ணல ஒரு ரேஞ்சு பவுண்டில் இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆச்சு மார்க்கெட்டு காலையில் வந்து ஆகும் பொழுது ஒரு சின்ன ஒரு நேற்று எந்த லெவலில் க்ளோஸ் ஆச்சோ அந்த லெவல்ல இருந்து ஒரு சின்ன ஒரு ஹை பாயிண்ட்ல ஓப்பன் ஆனாலும் முடியும் பொழுது ஒரு ரொம்ப பெரிய ஏற்றமும் இறக்கமும் இல்லாமல் நேற்று எந்த இடத்துல முடிவடைஞ்சதோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு குறைந்த புள்ளிகள் அளவுக்கு அதில் மாற்றம் அடைஞ்சு முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி சார்ட் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டோஜி சிம்பல் விழுந்திருக்கு காலையில் ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு டவுனில் ஓப்பன் ஆனாலும் அதற்கப்புறம் வர்த்தகம் ஆக ஆக ஒரு சின்ன அப்ட்ரெண்டில் ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு இப்போ நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட சார்ட் எடுத்து அதை நம்ம பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியோட சார்ட்டில் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆன இடம் வந்து முப்பதாம் தேதி பாருங்கள் ஒரு வீக்காக ஓப்பன் ஆச்சு இந்த ரெட் கலர் கேண்டில் வீக்காக ஓப்பன் ஆயிட்டு கொஞ்சம் கீழே பேங்க் நிஃப்டி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரெண்டில் அதற்கப்புறம் ஒரு சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டு ஓப்பன் ஆன இந்த ரெட் கேண்டிலினுடைய அளவு இந்த இடத்துல இருக்குது இதில் இருந்து ஒரு சின்ன ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு சின்ன ரெக்கவரி இன்றைக்கி காலையில் ஒரு ஃபால் இருந்தாலும் அப்போது பேங்க் நிஃப்டினுடைய லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் இல்லை நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கக்கூடிய லெவல்ஸ் தான் இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் இந்த ட்வெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் இந்த எல்லோ கலர் லைன் இருபத்தோராயிரத்தி ஐம்பதுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஒரு நானூறு இருபதாயிரத்தி நானூறுன்ற லெவல் இப்போ இந்த ரேஞ்சில் தான் இந்த வாரம் ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களில் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் குளோபல் மார்க்கெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நேஷ்பேக் இருபத்தி ஒன்பதாம் தேதி வர்த்தகத்தில் வந்து ஒரு ஃபால் சந்தித்தது ஒரு நாலு நாட்களாக தொடர்ந்து ஏறிட்டு இருந்தது ஒரு கரெக்ஷன் ப்ராஃபிட் புக்கிங்கில் ஒரு மைனஸ் முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் சரிவடைஞ்சு முடிஞ்சது யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் எந்த மார்க்கெட்டும் பாசிட்டிவ் கிடையாது ஏஷியன் மார்க்கெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ட்ரெண்டு சில மார்க்கெட் பாசிட்டிவ் சில மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்னு ட்ரேட் ஆனது எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி ஃபிளாட்டு இந்தியன் மார்க்கெட்டும் ஏஷியன் மார்க்கெட் மாதிரியே ஒரு மிக்ஸ் ஆகி அப் டவுன் அப் டவுன் அந்த மாதிரி ட்ரேட் ஆனது அப்போது அக்டோபர் ஒன்றாம் தேதி வர்த்தகம் பண்ணுறதுக்கு முக்கியமான நியூஸ் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி முடிவடையும் பொழுது சென்செக்ஸ் தொண்ணூத்தஞ்சு புள்ளிகளும் நிஃப்டி இருபத்தஞ்சு புள்ளிகளும் அதிகரித்து முடிஞ்சது பேங்க் நிஃப்டி ஒரு சின்ன ஏற்றம் நாற்பத்தோரு புள்ளிகள் இருபத்தோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்ற லெவலில் முடிஞ்சது சில்வர் விலை தொடர்ந்து ஒரு ஸ்லிப்பு மூணு பர்சன்ட் அறுபதாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பதுன்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு பெனாசியா பயோடெக்குன்ற கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்து இந்த கம்பெனிக்கு வந்து வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பட்டி யூனிட்ல வந்து சீரியஸாக வந்து சேஃப்டி வயலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால இந்த ஸ்டாக்கினுடைய விலை இன்னைக்கு லோயர் சர்க்கியூட்டில் வர்த்தக ஹிட் ஆச்சு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தில் இருக்கக்கூடிய பங்கு நிறைய பார்ட்னர்ஷிப் டீல்ஸ் அவர்களுக்கு வந்துட்டு இருக்கு இன்னைக்கும் ஒரு பர்சன்ட் அப்போ அதற்கு காரணம் வந்து இன்னைக்கு ஒரு டீல் அனௌன்ஸ்மெண்ட் ஜென்ரல் அட்லாண்டிக் அப்படின்ற கம்பெனி வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல கிட்ட ஒரு டீல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதன் காரணமாக ஒரு பர்சன்ட் அப்பில் வர்த்தகமானது வாட்டக் வாபாகன்ற கம்பெனி வந்து ஏழு பர்சன்ட் இன்றைக்கி அப்போ அதற்கு காரணம் வந்து ராகேஷ் ஜுன்ஜுன் குரூப் ரேகா ஜுன்ஜுன்வாலாவுக்கு ஃபிஃப்டி லேக் ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க பிபிசிஎல் உடைய ஷேர் அஞ்சு பர்சன்ட் டவுன் அதற்கு காரணம் வந்து ஸ்டேக் சேலுடைய டைமை இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க வரக்கூடிய நாட்களில் இன்னும் கீழே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்தியா புல்ஸ் ஹவுசிங் பினான்ஸ் ஒரு ஃபைவ் பர்சன்ட் அப் அதற்கு காரணம் வந்து அவர்களுடைய ஓக் நார்த் அப்படின்ற கம்பெனியில இருந்த ஹோல்டிங்ஸ கொஞ்சம் சேல் பண்ணாங்க இன்னைக்கு அதனால கட்டி ஷேரினுடைய பிரைஸ் வந்து த்ரீ பர்சன்ட் டவுன் அதற்கு காரணம் வந்து இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் எம்பி வந்து அவருடைய போஸ்ட்ல இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணதால வெல்ஸ்பென் கார்ப்பரேஷன் இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்ல ட்ரேட் ஆச்சு அதற்கு காரணம் வந்து இவர்களுக்கு ஒரு ஆயிரத்தி கோடி ரூபாய் அளவுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு ஜிஎம்எம் ஃபாதுலர்ன்ற கம்பெனி வந்து போன வாரத்தில் அஞ்சு ட்ரேடிங்கில் வந்து நெகட்டிவில் போய்கிட்டே இருந்தது இன்றைக்கி அதிலிருந்து ஒரு ரெக்கவரி இன்றைக்கி ஃபைவ் பர்சன்ட் வந்து இன்ட்ராடேலாம் மூவ் ஆனது அப்பர் அப்பர் சைடில் அதற்கு காரணம் வந்து இவர்கள் வந்து ப்ளூட்டஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து ஷேர்ஸ் கொஞ்சம் வந்து கிளாஸ் லைன் அண்ட் எக்யூப்மெண்ட் மேக்கருக்காக பை பண்ணியிருக்காங்க கேபிஐடி டெக்னாலஜி ரெண்டு வாரத்தில் முப்பது பர்சன்ட் அப்பு ப்ரொமோட்டர் வந்து இந்த கம்பெனியில் ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ராம்கோ சிஸ்டம்ஸ் ஃபைவ் பர்சன்ட் அப்பர் சர்க்கியூர்ட் இவர்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு லாஜிஸ்டிக்ஸ் கிட்ட இருந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க் ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருக்கக்கூடிய பேங்க்கு இன்னைக்கு வந்து ஃபைவ் பர்சன்ட் டவுன் அதற்கு காரணம் கிளிக்ஸ் கிளிக்ஸ் கேபிட்டல் அப்படின்ற கம்பெனியோட ஒரு டீல் ஏற்பட இருந்தது முதலீட்டாளர்கள்கிட்ட இருந்து ஆப்போசிஷன் நிறைய வந்ததால இந்த டீல் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு இன்கேஸ் இந்த கிளிக்ஸ் கேபிட்டல் டீல் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கம்பெனியை வந்து டேக் ஓவர் பிரைவேட் பேங்க்குக்கோ இல்லை பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கோ டேக் ஓவர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆலோசனையும் நடந்துகிட்ருக்கு க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகரித்து வர்த்தகமானது இவர்கள் ஃபண்ட் ரேசிங் பண்ண போகிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேப்பர்ஸ் மூலியமாகவும் அப்புறம் டெபன்ச்சோர்ஸ் இஷ்யூ பண்ணுறதன் மூலியமாகவும் பங்கு திர நிதி திரட்டுறதா இருக்காங்க HDFC இன்றைக்கி வந்து Green, அதற்கு காரணம் வந்து National Company Law Tribunal அவர்கள் வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஒரு sanction பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி எர்கோ வெல்த்தை வந்து ஹெச்டிஎஃப்சி எர்கோவோட மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர் என்டர்பிரைஸஸ் இன்னைக்கு நாலு பர்சன்ட் டவுன் இந்த கம்பெனி நிறைய டீஃபால்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது ஒரு ஒரு தடவையும் இவர்கள் அந்த என்சிடி நான் கன்வெர்டபிள் டெபன்ச்சூர்க்கு தர வேண்டிய அப்போ பேமெண்ட்டை டீஃபால்ட் பண்ணிகிட்டே இருந்த இருக்கிறாங்க இந்த தடவையும் ஒரு டீஃபால்ட் பண்ணியிருக்கிறதால இப்பையும் ஷேர் பர்சன்ட் ஒரு நாலு பர்சன்ட் டவுனாக இருக்குது இண்டியன் இண்டீசஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு மிக்ஸ்டில் வர்த்தகமாச்சு இதில் வந்து இன்றைக்கி எஃப்எம்சிஜி செக்டர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கிட்ட வந்து அப் அப்பாயி ட்ரேட் ஆனது அதே மாதிரி நெகட்டிவ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனர்ஜி செக்டர்ஸ் வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பர்சன்ட் கிட்ட வந்து டவுன் பேங்க் ஒரு சின்ன ஏற்றத்தை கொடுத்தது ஆட்டோமொபைல் நெகட்டிவில் ட்ரேடாச்சு ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ந்து வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மோஸ்ட் ஆக்டிவாக வர்த்தகமான ஸ்டாக்ஸ் டாக்டர் ரெட்டி ரிலையன்ஸ் எப்போயுமே இந்த லிஸ்ட்டில் இருக்கும் பிபிசிஎல் இன்றைக்கி வந்து அந்த ஸ்டேக் சேல் எக்ஸ்டண்ட் இன்க்ரீஸ் பண்ணதால இன்றைக்கி டவுன் ஆகி வர்த்தகமானது பஜாஜ் ஃபினான்ஸ் பாரதி ஏர்டெல் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப நிறைய ட்ரேடர்ஸால் ஆக்டிவாக வர்த்தகம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸு ஐபிஓ இன் மூணு ஐபிஓ வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருந்தது இன்றைக்கி வந்து டே டூ இந்த டே டூ அன்றைக்கி சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் லிங்கிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற கம்பெனி வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஓரளவு ஒரு நல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை பெற்றிருக்கு செவன் டைம்ஸ் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா கியூஐபி என்ஐஐ ரீட்டெயில் இந்த மூணு கேட்டகரியும் சேர்த்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கிட்டே த்ரீ பாயிண்ட் ஒன் டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு லிஸ்ட் பொழுது ஒரு சின்ன ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க மே மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ்ன்ற கம்பெனி வந்து கவர்மெண்ட்டோடது இவர்கள் வந்து நேவிக்கு உண்டான வார் ஷிப் டாக்ஸ் அதுக்கப்புறம் சப்மேரீன் இந்த மாதிரி ஷிப்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனிக்கு வந்து டிமேண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா மேக் இன் இண்டியா ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுது மற்றும் நிறைய ஆர்டர்ஸ் இவர்கள் கையில் இருக்குது டிஃபென்ஸ் செக்டரை இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால இந்த ஐபிஓ மேலே முதலீட்டாளர்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்னைக்கு பாருங்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஃபிஃப்டீன் டைம்ஸ் வந்து இன்னைக்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு டோட்டலாக நேற்று இன்னைக்கு இந்த ரெண்டு நாள் முடிவில் வந்து பதினஞ்சு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு இது வந்து கிரே மார்க்கெட்லையும் நல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதால லிஸ்ட் ஆகும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கெயினாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பண்ணுறவங்க உங்கள் ரிஸ்க் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆலோசித்து இதோட டீட்டெயில்ஸ் ஐபிஓக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாளைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஒரு மணிக்குள்ளே பண்ணணும் லாஸ்ட் நாள் எப்பயுமே ஒரு மணியோடு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க விண்டோவை யூடிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட ஐபிஓவும் இன்னைக்கு ரெண்டாவது நாள் இதில் வந்து முதலீட்டாளர்கள் அந்த அளவு ஆர்வம் காட்டல ஒரு மடங்கு தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு இன்னும் டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் டைமே தாண்டல இன்னைக்கு வர்த்தகத்தில் டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா கிராசிம் டெக் மஹேந்திரா டைட்டன் கம்பெனி ஸ்ரீ சிமன்ஸ் டாக்டர் ரெட்டி ஸ்லாப் இவர்கள் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ்ல பிபிசிஎல் பாரதி ஏர்டெல் டாடா ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஹெச்டி மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு கரெக்ஷன் ரெண்டு ஸ்டீல் ஸ்டாக்ஸும் இன்னைக்கு டவுன் ஆகி வர்த்தகமானது கம்பெனி ரிசல்ட் ஒரே ஒரு கம்பெனி தான் அக்டோபர் ஒன்றாம் தேதி நெக்டர் லைஃப்ன்ற கம்பெனி ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ண ஸ்டாக்ஸு அட்வான்ஸ்டு என்ஜைம் தொடர்ந்து ஒரு வாரமாக ஏறிட்டுருக்கு பிளஸ் ஜிவிஎஸ் அப்படின்ற ஃபார்மா கம்பெனி இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ணியிருக்கு கேபிஐடி டெக்னாலஜிஸ் ஒரு நல்ல ஏற்றம் அதற்கு காரணம் வந்து அவர்களுக்கு ஒரு நியூஸ் இருக்குது நியூஸ் கார்னரில் பார்த்தோம் அதானி கிரீன் மறுபடியும் ஒரு அப் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு அப் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு ஃபிஃப்டி டூ வீக் லோல முக்கியமான ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லாததால் அதை இந்த லிஸ்ட்டில் போடலை போனஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் டிவிடன் டேட் ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் விவித் அப்படின்ற கம்பெனி எட்டாம் தேதி எக்ஸ் டிவிடன் எக்ஸ் போனஸ் டேட் வந்து எஸ்எம் கோல்டு ஜோடியாக் எனர்ஜி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் போனஸ் கொடுக்கக்கூடிய எக்ஸ் டேட்ஸு ஸ்டாக்ஸ் ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸு எக்ஸ் எக்ஸ்பிளிட் டேட்டு பிரேக் அவுட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் எதுன்னு சொல்லி பார்க்கலாம் தேர்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸை ஷார்ட் டேம்க்கு எப்பயுமே ட்ரேட் பண்ணலாம் நான் சொல்லிட்டு வரேன் இதில் இன்றைக்கி முக்கியமான கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா முஞ்சால் ஆட்டோ இது ஒரு சின்ன ஸ்டாக்காக இருந்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு அதே மாதிரி லிண்டா இண்டியா ஆஸ்ட்ரால் பாலி இதெல்லாம் வந்து ஓரளவு ஐ வைக்கக்கூடிய கம்பெனி சார்ட் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை ஷார்ட் டேமுக்கு அதை பார்த்து பை பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜுக்கு லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வெல்ஸ்பன் கார்ப்பரேஷன் ஒரு அருமையான ஸ்டாக்கு இது வந்து இன்றைக்கி ஒரு டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணியிருக்கு ஷெனிடர் எலக்ட்ரிக்கல்ஸ் மீதி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பா சார்ட் பார்த்துட்டு பை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்களோட ரிஸ்க் லெவலுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்றைக்கி ஸ்டாக் அனலைசிஸில் ப்ளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மான்ற கம்பெனி எடுத்திருக்கேன் இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இன்றைக்கி ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு இந்த கம்பெனியோட சார்ட் இங்கே இருக்கு பாருங்க ஒரு மே மாதத்தில் இருந்து ஒரு நல்ல ரேலியில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கினுடைய சார்ட்டில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ப்ளிஸ் இதான் பிளிஸ் ஜிவிஎஸ் அப்படின்ற கம்பெனி இப்போது இந்த கம்பெனியினுடைய சார்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்க ஒரு ஜூன் இருந்து கண்டினியூஸாக ஏற்றத்தில் இருந்த ஸ்டாக்ஸு இந்த எல்லோ கலர் வந்து டொண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃபிஃப்டி டே டூ ஹண்ட்ரட் இது எல்லா அவரேஜுக்கும் மேலே தான் ட்ரேட் ஆயிட்டிருக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப நாளாவே ஒரு சைடு வேஸில் போயிட்டுருந்தது இப்போ ஒரு சின்ன அப்ட்ரெண்டு கொடுத்துருக்கு நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் ஒரு ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரொம்ப நாளாகவே ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக்ஸ் வந்து நேற்று வந்து ஒரு சின்ன அப்ட்ரெண்டை கொடுத்தது அதை கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக இன்னைக்கு அந்த பாக்ஸை ப்ரேக் பண்ணி மேலே வந்திருக்கு இது வந்து ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று முக்கியமான விஷயம் இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய லாங் டேர்முனுடைய சார்ட் பாருங்க இது கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த இடத்துல வந்து இதனுடைய பீக் பாயிண்ட் இருந்தது இன்னைக்கு வர்த்தகத்தில் இப்போ லைன் ட்ரா பண்ணி காட்டுற உங்களுக்கு இன்னைக்கு வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணி ஒரு தடவை ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கு ஆனால் விக்கு தான் விழுந்திருக்கு ஜஸ்ட் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துடுச்சு ஆனால் இன்னைக்கு வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணி மேலே ட்ரேட் ஆகிட்டு எண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே முடிஞ்சிருக்கு இது வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு புல்லிஷ் மோட்ல இருக்குது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு கன்ஃபர்மேஷன் அது இல்லாமல் நம்ம இண்டிகேட்டர்ஸ் ஏதாவது எடுத்து செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு எம்ஏசிடி இண்டிகேட்டர் போட்டு பார்க்கலாம் எம்ஏசிடி இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிராஸ் ஓவர் பாயிண்டில் இருக்குது இந்த எம்ஏசிடியில் வந்து இந்த ஒயிட் வந்து எம்ஏசிடி லைன் இந்த எம்ஏசிடி லைன் வந்து இந்த ரெட் கலர் லைனை கிராஸ் பண்ணி மேலே ஏறிச்சு அப்படின்னா ஒரு அப் சொல்லலாம் அதே மாதிரி இந்த இங்கே ஒரு லைன் இருக்குது பாருங்கள் இந்த லைன் வந்து ஜீரோ கிராசிங் லைன் இந்த ஜீரோ கிராசிங் லைனை க்ராஸ் பண்ணி பார்ஸ் மேலே விழ ஆரம்பிக்கிறது வரக்கூடிய நாட்களில் இதை வந்து ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்போது ரெண்டு மூணு அனலைசிஸில் இந்த ப்ளிஸ் ஃபார்மா பிளஸ் ஜிவிஎஸ் ஃபார்மான்ற ஸ்டாக் வந்து நமக்கு ஒரு அப்ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதனால் இன்றைக்கி அனலைசிஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் இதனுடைய லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்தது மேலே எவ்வளோ போகும்னு பார்த்தீங்கன்னா இது அதற்கு முந்தைய ஆண்டில் அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் பார்த்திங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் ஹை போயிருக்கு அப்போது அதை வந்து ஒரு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம வச்சோன்னா நூற்றி எண்பத்தி நாலு ரூபா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா உண்டான வாய்ப்பு இருக்குது லாங் டர்ம் ட்ரெண்ட் இங்கே ஒரு ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு இன்றைக்கி அடுத்த அப் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்போ அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சாரி சாப் அதை ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபான்றது வந்து அடுத்த டார்கெட் லெவல் சப்போர்ட்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டுவென்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்ற லெவலில் இருக்குது அப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம அனலைசிஸ்க்கு எடுத்துக்கக்கூடிய லெவல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு எடுத்துக்கிறதால நீங்கள் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேலே வந்தால் மட்டும் உங்கள் அனலைசிஸ்க்கு எடுத்துக்குங்க சப்போர்ட் லெவல் ஒரு நூற்றி அறுபது ரூபா வச்சுருக்கேன் ரெசிஸ்டன்ஸ் வந்து டார்கெட் ப்ராஃபிட் புக் பண்ணுற லெவல் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அப்படின்ற லெவலுக்கு வந்தால் நீங்கள் புக் பண்ணலாம் ஸ்டாக் அனலைசிஸில் முப்பதாம் தேதி வர்த்தகத்துக்கு கஜாரியா செராமிக் நான் சொல்லியிருந்தேன் அது வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படின்ற ஒரு என்ட்ரி ரேட்டை இன்றைக்கி டச் பண்ணதால் அதை அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் இப்போது இன்றைக்கி வந்து ஸ்டாப் லாஸும் எந்த ஸ்டாக்கும் ட்ரிகர் பண்ணலை அதே மாதிரி மேலே வந்து டார்கெட்டும் ஹிட் பண்ணலை இப்போ நம்ம கையில் அஞ்சு ஸ்டாக் இருக்குது வரக்கூடிய நாட்களில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம் டிஸ்கிளைமர் மணி மார்க்கெட் மில்லனர் அப்படின்ற யூடியூப் சேனல் ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னுடைய சொந்த கருத்துக்கள் இதில் எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸோ ஸ்டாக் ஸ்டாக் டிப்ஸோ கிடையாது நீங்கள் இதில் ஏதாவது பை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுடைய லெவலுக்கு இருந்தாலும் உங்களுடைய ரிஸ்க் லெவலுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் மட்டும் பை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேனலோட டெலிகிராம் லிங்க் போடுறேன் டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணுறதன் மூலயமா மார்க்கெட்டுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலை பற்றி இன்னும் அதிகபட்சமான விவரங்கள் தெரியறதுக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் மில்லினர் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் போய் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்